ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, அதாவது போரில் வந்து நான் நீர்மூழ்கி மோட்டர் இறக்கினேன். அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி முழுமையாக ஒரு வீடியோ பண்ணேன். அது வந்து ரொம்ப டைம் எடுத்து வீடியோ எடுத்து பொறுமையாக பண்ணியிருக்கேன். பட் ஏ டு இசட், அதாவது என்ன மெட்டீரியல் வாங்கணும், எப்படிலாம் இது சுலபமான ஒரு மெத்தடில் இறக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். நான் வந்து இப்போ மோட்டர் வாங்கினது வந்து ஜே டெக்ஸ் அப்படிங்கிற பம்பு தான் வாங்கினேன். அதாவது என்னென்னா, லோக்கல் மோட்டர் தான், கம்பெனி மோட்டர் எதுவும் வாங்கலை. இதுவும் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 12 ஸ்டேஜ். இப்போ நம்ம நார்மலாக போட்டுறது வந்து நான் 80 அடி தான் இறக்கியிருக்கிறேன், சரிங்களா? 85 அடி தான் இறக்கியிருக்கேன். இந்த மோட்டரே நல்லாயிருக்குங்கிறதுனால இப்போ 2-3 பேத்துக்கு நான் இறக்கி கொடுத்துருக்கிறதுனால நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நானும் ஆர்டர் பண்ணி இது எங்கள் வீட்டுக்கு நானே இறக்கியிருக்கேன். சரி, எப்படி இருக்குது நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கு சாட்ரு கொடுத்துருக்காங்க. சாட்ரு மோட்டர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணதில் கோயம்புத்தூர்லேயே ரெடியாக கொடுத்துட்டாங்க. இது உங்களுக்கும் வேணாலும் ஆர்டர் பண்ணி தரேன், வேணால் அங்கே எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு, 1 வருஷம் கேரண்டியும் கொடுக்குறாங்க. 12 ஸ்டேஜ் எல்லாத்தையுமே தெரியும், ஸ்டேஜ்னால் என்னென்னு. 12 ஸ்டேஜ் மோட்ரு. இப்போ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் மெட்டீரியல். உங்களுக்கு இதில் மெட்டீரியல் வாங்க தெரியலனாலும் நீங்கள் கடையில் போய் நான் எனக்கு மோட்டர் மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும், எனக்கு வந்து மோட்டர் இருக்குது, மற்ற மெட்டீரியல் மட்டும் கொடுங்கனாலும் அவங்க மொத்தமாகவே அவங்களே கொடுத்துருவாங்க. எத்தனை அடி மட்டும் இறக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், ஒயரு கயிறு அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அவங்களே கொடுத்துருவாங்க. நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு இதுதான் லிஸ்ட்டு போட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு வந்து நீர்மூழ்கி மோட்டர் 1 HP நான் வச்சுருக்கேன், எனக்கு மட்டும் நீங்கள் அதுக்கூட மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறது, அவங்க ஒயர் மட்டும் என்னென்ன கம்பெனி வேணும்னு மட்டும் கேட்டுக்கோங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. மீதி எல்லாமே கடைக்காரங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், சரிங்களா? உங்களுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும் அப்படின்னா லிஸ்ட்டு போட்டுருங்க. இது பம்புக்கு என்னென்ன வேணும், ஒயரு இதுக்கு எல்லாமே வாங்கிக்கிங்க, சரிங்களா? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மோட்டர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம மோட்டர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மோட்டருக்கு வந்து தண்ணி ஊற்றணும், சரிங்களா? சில பேர் தண்ணி ஊற்றாமல் எடுத்து விட்டுறாங்க. இதை தெரியாதவங்க வந்து எலக்ட்ரிஷியன் அனைவரும் தண்ணி ஊற்றுவாங்க, தெரியாதவங்க ஒரு சில பேர் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. ஊற்றாத எடுத்து விட்டுறாதீங்க, காயில் புகஞ்சு போவோம், சரிங்களா? அதில் வந்து 2 நெட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, 2 நெட்டையும் நான் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 நெட்டையும் லூஸ் பண்ணி ரெண்டும் வந்து கழட்டணும். 1 நெட்டு மட்டும் கழட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றணும்னு ஊற்றக்கூடாது, ஏன்னா ஏர் ஒரு சைடு ஏர் வாங்கினா தான் ஒரு சைடு வந்து தண்ணி ஃப்ரீயாக போகும். அதே போல் வந்து தண்ணி வந்து சுத்தமான தண்ணியை எடுத்துக்கங்க, எது வந்து அதில் வந்து தூசு துருப்போ எதிர்க்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் வாட்டர் எடுக்கிறது பெஸ்ட்டு, தண்ணி ஊற்றுறது. ஏன்னா ஒரு சில மோட்டர்லாம் நம்ம ஃபில்டர் வாட்டர் தான் ஊற்றுவேன். இப்போ இது வந்து நான் வந்து சுத்தமான தண்ணி, அதாவது எங்கள் வீட்டில் இருந்த தண்ணியை வந்து போர் தண்ணியாக எடுத்து ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்தால் போர் தண்ணியை ஊற்றிங்க, இல்லை ஃபில்டர் வாட்டர் இருக்குது அப்படின்னா ஃபில்டர் வாட்டர் கூட 4 லிட்டர் வாங்கிட்டு வந்து கூட ஊற்றுங்க, தப்பு இல்லை. இதுமாரி தண்ணியை வந்து ஃபுல் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இது வீடியோ பொறுமையாக தான் போவோம், ஏன்னா பொறுமையாக விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரமே வீடியோ பொறுமையாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி 25 நிமிஷத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். பட்டு பொறுமையாக உட்காந்து பாருங்கள் இந்த வீடியோவை. இதில் உங்களுக்கு எந்த, அதாவது சில பேர்த்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறதோ இல்லை மற்றது ஒயர் கனெக்ஷனோ இல்லை சாட்ரு கனெக்ஷனோ இல்லை பைப் ஃபிட்டிங்கோ இதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு எப்படின்னு தெரியாத இருக்கும். எனக்கு இந்த ப்ராக்கெட் மட்டும் வேணும், மற்றதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வீடியோ கூட மற்ற சென்டரில் போய் வீடியோ பார்க்கலாம். அதுக்கோசம் தான் நான் ஃபுல்லாக A2Z பாருங்கள். இப்போ அது தண்ணி ஊற்றிட்டு அதை நெட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஓஸ் காலர் வந்து நான் ஏற்றிட்டுருக்கேன். இது வந்து நான் அனல் போட்டு தான் ஏற்றுறேன். நீங்கள் ஒரு சில பேர்லாம் ஹீட் பண்ணிருக்கலாமே, இதில் ட்ரில் மிஷினில் ஹீட்டர் இருக்குது அதில் பண்ணிக்கலாங்க. இல்லை நான் அனல் போட்டு அழகாக ஏற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு குச்சி விட்டு பாருங்கள், இப்போ ஓஸ் கலரை வச்சு நல்லா சொருவிட்டேன், ஃபுல்லாகவே ஏறிச்சு. ஆனால் வந்து ரொம்ப லூஸும் இருக்கக்கூடாது, சரிங்களா? அதான் இதில் மெயின் பாயிண்ட்டு. ரொம்ப அனல் போட்டு சில பேர் லூஸ் இருக்கக்கூடாது. இப்படி தான் கட்டையை வச்சு அடித்து நல்லா டைட்டாக ஏறணும். டைட்டாக ஏறினால் மட்டும்தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்படி பொசுக்குன்னு உள்ளே ஓடிடுச்சு அப்படின்னா திரும்ப அது வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிப் இருக்காது. இதுமாரி டைட்டாக ஏறிச்சு அப்படின்னு வச்சிங்களேன், நல்லாவே இருக்கும், சரிங்களா? அடிக்குள்ளே வளையாத பார்த்துங்க. நான் அடிக்குள்ளே ஒரு டைம் வளைஞ்சிச்சு, அப்போ நான் பிடிச்சிட்டு ஓரளவுக்கு மீடியமாக அடிச்சிட்டேன். திரும்ப அதில் வந்து அந்த ஓஸ் கலரில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது நெட்டு போடுற அளவுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நான் ஹோல்ஸ்க்கு ஓஸ் கலரில் நெட்டு இருந்துச்சு, அந்த பேர் நான் நெட்டு போட்டுக்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னா அந்த ஓஸ் உருவிக்காமல் இருக்கிறது தான், சரிங்களா? அடுத்து அதை ஏற்றிட்டீங்க, இன்னொரு பக்கம் ஓஸ் கலர் வந்து அப்புறம் ஏற்றுறதை பார்ப்போம். இது வந்து இப்போ நம்ம மோட்டர் வந்து அதில் வந்து காற்று பின் கொடுத்துருப்பாங்க. இந்த மோட்டரில் வந்து ஒரு அந்த காயில் கம்பியோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து காற்று கும்பாங்க. இப்போ அதில் நம்ம பம்பு செட் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் மே பம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதில் மேலே ஒரு மூடாக இருக்கும், அதை கழட்டி எடுத்துகிட்டு மே கவரை எடுத்துகிட்டு பம்பு எடுத்துங்க. அந்த காற்று வந்து கரெக்டாக வச்சுக்கிங்க. இப்போ கையில் வச்சுருக்காரு பாருங்கள், அதுதான் காற்று பின்னு. அதுக்கப்புறம் என்ன, அந்த பம்பில் வந்து சல்லடை இருக்கும், அந்த சல்லடையை ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. இந்த சல்லடையை கழட்டிட்டு அந்த நெட்டை விட்டுறாதீங்க, பத்திரமா வச்சுருங்க. இதுபோல் கீழே ஒரு சாக்கு போட்டு பண்ணுங்கள், அப்படின்னா தான் நெட்டு இது இருக்காது. இப்போ அந்த காற்று பின் இருக்குது பாருங்கள், நான் வாங்கி கரெக்டாக அந்த காற்று பின் வந்து காற்று பின்னு தான் அதில் மெயினு. அதனால தான் அந்த டேப்பு கீப்பு அடித்து பத்திரமா கொடுத்துடுவாங்க.
பாருங்க கரெக்டாக அந்த காடியில் வச்சுங்க, அந்த ஒயருக்கு நேராக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். அதே போல் உள்ள பம்புலையும் கரெக்டாக அந்த ஒயருக்கு நேராக ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, அந்த பம்பில் ஒரு காடி, அதுக்கு பார்த்து இப்போ கரெக்டாக சொருங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு சில பேர் கரெக்டாக சொருவுறது இல்லை, அதை ரெண்டு மூணு வாட்டி மாற்றி மாற்றி சொருவாங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரே டைம் தான் சொருவுன்னா கரெக்டாக உள்ளே இறங்கிச்சு. அதனால் அதுமாரி கரெக்டாக நீங்கள் அந்த காடி இருக்கணும் பார்த்து கரெக்டாக பண்ணிங்க. இப்போ நாலு நெட்டு வந்து சரிசமமாக வந்து டைட்டு வச்சுக்கிங்க. இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் டைட் வைப்போம் அப்படி வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே கை டைட்டில் ஒரு நாலு நெட்டு வந்து கை டைட்டில் ஃபுல்லாக வச்சுருங்க. அப்புறமேட்டுக்கு ஆப்போசிட்டுக்கு வந்து ஸ்பேனர் மூலமா டைட் வைங்க. அப்படி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கமாக வச்சிடக்கூடாது இல்லை, அதனால் சொல்கிறேன். ஏன்னா இந்த பக்கமாக டைட் வச்சுருவாங்க, அந்த பக்கம் அப்போ வந்து பம்பு வந்து சரியாக சுத்தமாக இருக்கும். இப்போ நான் இந்த பக்கம் டைட் வச்சுட்டேன் பாருங்கள், அடுத்து ஆப்போசிட்டு தான் வைக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் வைக்கல இல்லையா. அதேமாரி தான் நீங்களும் வைக்கணும், ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்டு தான் வைக்கணும். இப்போ இந்த ஆப்போசிட்டுக்கு வச்சுட்டு அடுத்து இந்தாண்ட மூலையில் வைக்கணும். இப்போ நாலு மூலைக்கும் கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சமமாக உட்காந்துக்கும். அவ்வளோதான் இதோடைய மெத்தடு. ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு சமமாக டைட் வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன். அடுத்து வந்து ஒயர் இப்படி நேராக பிடிச்சிட்டு அந்த சல்லடையை போட்டுவிட்ருங்க. சல்லடை இதையாக போட்டுவிட்ருங்க சரிங்களா. சல்லடை கரெக்டாக அந்த ஒயர்லாம் கரெக்டாக வச்சு, ஒயர் எதுவும் லூஸ் கனெக்ஷன் கூடாது, கரெக்டாக அந்த ஹோல்ஸ் பார்த்து இந்த நெட்டும் போட்டுவிட்ருங்க. அதுக்கு தான் கீழே சாக்கு போட்டுக்கிறது, ஏன்னா மண்ணுக்கு இல்லை சில பேர் வந்து அந்த நெட்டு போட்டு தடுமாறிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சாக்கில் இருந்தனால அந்த சாக்கில் வந்து நெட்டு போட்டு கரெக்டாக எடுத்துட்டேன். இது வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் தான் கூப்பிட்டு பண்ணணும் கிடையாது, நம்ம போடுற வீடியோ அனைவரும் நம்ம வீட்டில் இருக்கவங்களே பண்ணலாம். பொறுமையாக வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அந்த வீடியோவே பண்ணுறது. வேலை கற்றுக்கிறவங்களும் பண்ணிக்கலாம், பட் இல்லை நம்ம வீட்டில் எனக்கு அரைகுறை வேலை தெரியும், நானே மோட்டர் இறக்குவேன் அப்படிங்கிறவங்கள ஒரு சில சந்தேகம் அவங்களுக்கு தெரியாது, சில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது அப்படிங்கக்குள்ள இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். எப்படி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்களும் பார்த்துக்கலாம் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுங்கள், டேப் எடுத்துங்க. டேப் எடுத்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சல்லடை போட்டுங்க பார்த்தியா, சல்லடைக்கு மேற்பக்கமாக ஒரு பக்கம் ஒரு டேப் அடிச்சிருங்க, அடுத்து கீழ்ப்பக்கமாக ஒரு டேப் அடிச்சிருங்க. எதுக்கு அப்படி அடிக்கிறோம்னா, கீழ்ப்பக்கம் வந்து இந்த மோட்டர் இறக்கக்குள்ளே அந்த ஏதாவது அந்த காடி மாரி பைப்பில் காடி இருக்கும், அதில் போய் டச் ஆச்சு அப்படின்னா அந்த சல்லடை நெளிஞ்சிக்கும். அதனால் இப்போ டேப் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது சம்மா அப்படி போய்ட்டு இறங்கிக்கும். அதேப்போ மோட்டரில் வந்து அந்த ஒயரை வச்சு டேப் அடிச்சிங்க. இப்போ நான் அடிக்கிற மாரி நீங்களும் அடிச்சிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுமாரி நீங்களும் ஒயருக்கு டேப் அடிச்சிங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பக்கம் ஓஸ் காலர் நம்ம ஏற்றி ஏறினே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கப்பலான் டேப் சுற்றிக்கிட்டாலோ சரி, இல்லை வந்து செல்லாக்கு நூல் போட்டாலும், செல்லாக்கு நூல் இப்போ இது தேவையில்லை, கப்பலான் டேப் போட்டுங்க. போட்டுட்டு ஒயர் ஜாயின் பண்ணக்கூடாது, ஒயர் ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை வந்து அதில் சுற்றிக்கிங்க, அந்த மரையில் ஏற்றிங்க. இப்போ நான் எப்படி ஏற்றுறேனோ அதேமாதிரி நீங்களும் ஏற்றிங்க. கை டைட் வச்சாவே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரிஞ்சி போட்டு நல்லா ரொம்ப டைட் ஏற்றணும் முறுக்கு ஏற்றணும் அப்படிலாம் தேவையில்லை. ஓரளவுக்கு இப்போ பாருங்கள், இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா, ஒரு கூறு உளி எடுத்து அதில் வந்து பிடிச்சிட்டு கை டைட்டு தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் எதுவுமே ரிஞ்சி கிஞ்சி எதுவுமே வைக்க கிடையாது, கை டைட்டு தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். நல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு கை டைட்டு, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லு இவ்வளோ தான், அதில் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. திரும்ப அந்த ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து வந்து ஒயர் கனெக்ஷன் போடுவோம். ஒயர் கனெக்ஷன் போட்டு ஒயர் கனெக்ஷன் அடுத்து போடுவோம். இப்போ வந்து அந்த அதாவது எர்த்து கம்பி ஏறுனே நமக்கு, நீங்கள் மோட்டர் செட்டாக வாங்கின போனால் அங்கே எர்த்து கம்பி கொடுப்பாங்க. இது எதுக்கு இந்த எர்த்து கம்பி வாங்கி இந்த ஹோல்ஸில் விட்றீங்க அப்படின்னா, இதில் தான் கயிறு வந்து நம்ம கட்டணும். இதுலேயும் அந்த மேலே ஓஸ் காலர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது, அதுலேயும் இதுலேயும் தான் கயிறு கட்டணும். அதை நல்லா முறுக்கி வச்சுட்டேன் பார்த்துங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த இதை நல்லா முறுக்கி வச்சுருக்கேன். ஒயரும் வந்து கட்டி வச்சுருந்தாங்க, அதையும் அவுத்து வச்சுக்கிறேன். அவுத்து வச்சுட்டு ஒயரை ஃபஸ்ட்டு கனெக்ஷன் போட்டுக்குவோம். ஒயர் இந்த மாதிரி சீவிக்கிங்க, ரெண்டு ஒயர்லேயும் சீவி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஒயரும் சீவிக்கிங்க. சீவிட்டேன், இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதில் எப்படி ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அதுலேயும் ஆறு ஒய்பி இருக்கும், இதுலேயும் ஆறு ஒய்பி. அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் ரெட்டு ஒயரு, ரெட்டு எல்லோ ப்ளூ இருக்கும், இதுலேயும் ரெட்டு எல்லோ ப்ளூ இருக்கும். அதுக்கு நேராக வந்து சமமாக கட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் ஸ்டார்ட்டாக கனெக்ஷன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காட்டல. இப்போ கனெக்ஷன் பண்ணி அதை வந்து எம்ஆர்எஃப் டேப்பும் அடிச்சுக்கணும், நம்ம நார்மல் டேப்பும் அடிச்சுக்கணும் சரிங்களா. இன்சுலின் டேப்பும் அடிக்கணும், எம்ஆர்எஃப் டேப்பும் அடிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும், உள்ளே தண்ணி போகாத அளவுக்கு சேஃப்டியாக அடிச்சுக்கிங்க.
அடுத்து வாங்க கயிறு கட்டிக்குவோம். கயிறு என்ட்ரன்ஸில் எடுத்துங்க. இப்போ நான் கட்டுற மாரி அதில் வந்து மல் விழுற மாரி போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நான் ஓஸ் கலரில் இருக்கிற இதில் வந்து நான் கரெக்டாக விட்டுக்கிட்டேன். அதில் ஒரு மல்லும் போட்டுக்கிறேன் பார்த்துங்க, நல்லாவே பார்த்துங்க, உங்களுக்கு தெரியும். அதில் மல் விழுற மாரி போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு விட்டதே கரெக்டாக தான் விட்டேன், பட் இருந்தாலும் திரும்ப உருவிட்டேன். திரும்ப எனக்கே ஒரு டவுட் வந்தனால உருவிட்டு திரும்ப மல் போடுறேன் பார்த்துங்க. இதேமாரி மல் போட்டுக்குங்க. ஏன்னா இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஓஸ் காலர், இப்போ ஓஸ் காலர்லேருந்து இதாக அடுத்து பாருங்கள் அந்த கம்பி உள்ளார விட்டு எடுக்கிறோம் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும். எதுக்கு இப்போ அந்த கம்பினா நமக்கு துரு பிடிக்காது, எதுவும் பண்ணாது, எத்தனை வருஷம்னாலும் அந்த கம்பி அப்படியே கிடக்கும் தண்ணியில். அதுக்கு தான் அந்த காப்பர் கம்பி போடுறது. அதில் எந்தளவுக்கு உள்ளே சுற்றி எடுத்துக்கணும் செத்துக்கிட்டுங்க. நாளைக்கு மோட்டர் இழுக்குன்னா இப்படி தான் இழுத்தாகணும், இந்தளவுக்கு டைட்டாக கட்டிங்க. மெயின் விஷயமே வந்து நமக்கு மோட்டர் இறக்கிறது கூட மெயின் விஷயம் கிடையாது, கயிறு இறக்க, கயிறுக்கு வந்து நல்லா கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுறது தான். பார்த்தீங்கன்னா நல்லா நான் முடிச்சு போட்டு நல்லா கட்டிருக்கேன். கட்டிட்டு நான் அதில் வந்து நல்லா டைட்டு எந்தளவுக்கு முடிச்சு போட முடியுமோ முடிச்சு போட்டுட்டேன். அதே போல் வந்து ரொம்ப ஒரே இடத்துல முடிச்சு போட வேண்டாம், கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியமாக இருக்கட்டும். இப்போ நான் அதுக்கு ஒரு டேப்பும் அடிச்சுக்கிறேன், ஏன்னா அந்த கயிறு வந்து நமக்கு வந்து இதாகவும் இருக்கக்கூடாது, இல்லை தொங்கக்கூடாது, அதுக்கோசரம் நான் டேப் அடிச்சுக்கிறேன். பாருங்கள் அதுக்கு மேலே வந்து அந்த எண்டு நிற்கிது, அந்த எண்டுக்கும் ஒரு டேப் போட்டுவிட்ருவோம். டேப் போட்டு நல்லா பைப்பு கூட சேர்த்து அடிச்சு விட்ருவோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த டேப்பு வந்து கயிறுக்கு அடிக்கிறது இந்த இடத்தோடு இருக்கணும், இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து அடிக்கக்கூடாது. இப்போ வந்து பைப்பு கூட சேர்த்து அடிக்கிறது எதில் அடிக்கணும்னா, ஒயர் மட்டும்தான் அடிக்கணும்னு வச்சு மற்றபடி எதுவுமே அதில் அடிக்கக்கூடாது. டேப்பு கயிறு வந்து எப்பவுமே ஃப்ரீயாகவே இருக்கணும். இப்போ மோட்டர் வாங்க இறக்கி விட்ருவோம், இப்போ இதில் பம்பில் போரில் இறக்கி விட்ருவோம். இப்போ போரில் இறக்கி விட்டால் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு பாருங்கள், கவுரும் ஃப்ரீயாக தான் போகுது. இதை பொறுத்தளவுக்கு கவுரு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா. கவுரு ஃப்ரீயாக போகணும், கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி ஒயர் மட்டும் பைப்பு கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கங்க. ஏன்னா ஒயர் ஏன்னா லூஸாக போயிடும், அதுக்கோசரமே வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கங்க பைப்பு கூட. நான் டேப் அடிக்கிற மாதிரி நீங்களும் டேப் அடிச்சுங்க. எப்படின்னா ஒரு எத்தனைக்கு எத்தனை அடிக்கலாம்னா, ஒரு 5 அடி 6 அடி இல்லை ஒரு 2 மீட்டர் 2 மீட்டருக்கு ஒரு இது, அப்படியே உங்களே தெரியும் குறிப்பிட்டு இறக்கி இறக்கி விட்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒயரையும் பக்கத்தில் எடுத்து வச்சுங்க, இல்லை எடுத்து கூட ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் பக்கத்தில் எடுத்து வச்சு தான் விட்டுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எடுத்து வெளியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். என்னால் அப்போ பேசி வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக ஜனங்கள் இருந்தது, அதனால் அதிக பேர் அங்கே இருந்ததுனால எல்லோரும் கொய்யாமையாக கொய்யாமையான்னு கத்திட்டு இருந்தாங்க. அதனால் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா. உங்களுக்கு தேவை, உங்களுக்கு அதில் மெயின் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரே ஆள் தான் மோட்டர் இறக்கிறது, ஒரே ஆள் தான், நான் சும்மா வந்து இது பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த ஓஸும் வந்து நான் தானே மாற்றிடுது, ஓஸ் எல்லாமே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும் தான் மோட்டர் கொஞ்சம் அந்த பைப்பில் போய் இடிச்சிட்டு போக மாட்டேன்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகுது பாருங்கள், மோட்டர் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு டேப் அடிச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரே ஆள் மோட்டர் இறக்கிக்கலாம், ஒன்றும் அதிகலாம் தேவையில்லை. ஒரு கம்பியில் எடுத்து கயிறை சுற்றிட்டின்னு வச்சுக்கோங்க, அதை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும், எதுவுமே பண்ண தேவையில்லை. பாருங்கள் மோட்டர் அதை விட்டால் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஏன்னா 80 அடி வரைக்கும் இந்த போரில் வந்து பைப் போட்டிருக்கு, எதுவும் மணலோ எதுவும் வரல, சவுடல் மணல் மாரி வந்துச்சு போரில். அதனால் 80 அடி வரைக்கும் பைப் போட்டிருக்கனால ஃப்ரீயாகவே பைப்பை இறக்கிட்டு இருக்கோம். பைப்பு ஏன்னா பைப் வழியாக தானே போயிட்டுருக்கு, அதனால் வந்து எதுவும் இடையில வந்து இந்த பாறையாக இருந்தால் அதில் கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும், கொஞ்சம் இடிக்கும் போவோம், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, பைப் ஃப்ரீயாக போகுது. இப்போ வந்து ஃபுல்லாக பைப் இறக்கியாச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு பக்கம், அதாவது தலைப்புறக்கும் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஓஸ் கலரை ஏற்றிக்குவோம். அதே மெத்தட் பண்ணி தான் இப்போ நானும் ஓஸ் கலர் ஏற்றுறேன். அங்கே பார்த்துங்க, முன்ன சொன்ன மாரி தான் டைட்டாக இருக்கணும் எப்பயுமே. சும்மா நம்ம ரொம்ப அனல் போட்டு ரொம்ப சூடு அனல் போட்டு அப்படி இது ஏற்றக்கூடாது, கொஞ்சம் சூடாக இருந்தால் கையில் துணி எடுத்து போட்டு ஏற்றுங்க. இப்படி இந்தமாரி ஏற்றிங்க, டைட்டாக ஏறிட்டோம், எந்தளவுக்கு டைட்டாக ஏறுதோ அந்தளவுக்கு வந்து லீக்கேஜ் வராது, வேறு ஒன்றும் கிடையாது. இதுமாரி கட்டடிக்குள்ளே பார்த்தடிங்க, இந்தாண்டை பிடிக்கிறவங்க கையில் அடிச்சிடாதீங்க, நான் அடிக்கிறேன்ட்டு நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடிங்க. டைட்டாக இப்போ ஏறுது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது நமக்கு. அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இப்போயே பிடிங்கிட்டு தான் அனல் காசணும் இல்லை, அது மேலேயே லைட்டாக அனல் காசி திரும்ப அடிச்சிங்கன்னா திரும்ப ஃபுல்லாக டைட்டாக ஏறிடும். அதே போல் அனல் காசுறது வந்து கொஞ்சம் லைட்டாக இப்போ பதமாக காசுங்க. ஒரு சில பேர் ஒனில் பந்தமாரி காசி ஒயர் ஒரு டைம் பைப் அறுத்து போடுவாங்க, அதுமாரி போடாதீங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி லைட்டாக காசுறேனோ அதேமாதிரி நீங்களும் காசிங்க. இப்போ காசிட்டு இப்போ திரும்ப அடிக்கிறோம், எப்படி ஃபுல்லாக ஏறிடும் பாருங்கள், ஃபுல்லாக ஏறிடும். ஏன்னா இப்படி ஏறினா மட்டும்தான் லீக்கேஜ் எதுவும் வராது நமக்கு, அந்த இதில் வருது பார்த்திங்களா, லீக்கேஜ் ஒன்றுத்துலேயும் வராமல் அப்படி இதாகவே இருக்கும்.
பாருங்கள் ஃபுல்லாகவே ஏறிடுச்சு. இப்போ அதில் போட்ட மாரியே இதுக்கு ஹோல்ஸ் போட்டு இதுலேயும் வந்து இது பண்ணிக்குவோம். அதில் வந்து ஒரு அதில் வந்து இதுலேயும் வந்து நெட்டு போடுற மாதிரி இருக்கும், கால்ரிக்கா நெட்டு. இங்கே பாருங்கள் அதில் வந்து ஓட்டை இந்தாண்டி தானே குத்து ஊசியில் போட்டுங்க, குத்து ஊசியில் போட்டு நெட்டு போட்டுக்குங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த இடம் தான் அந்தாண்ட வந்துச்சு. இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த ஓசு பிடிங்கிக்காத இருக்கிறது தான். ஏற்கனவே நம்ம சேஃப்டியாக தான் நல்லா டைட்டாக தான் அடிச்சிருக்கோம், பட் இருந்தாலும் அந்த இது ஓஸில் வந்து நமக்கு வந்து ஓஸ் காலர் வந்து இதுலேருந்து பைப்லேருந்து பிடிங்காததுக்கு தான் அந்த நெட்டு போடுறோம். இப்படி போட்டு வாசர் ரெண்டு பக்கமும் வாசர் போட்டு டைட் வச்சுங்க. பார்த்துங்க இதையும் நல்லா டைட் வச்சுங்க. எல்லாமே ஸ்பேனர் வச்சு வச்சுங்க. என்கிட்ட ரெண்டு ஸ்பேனர், நான் இங்கே வந்து சும்மா மோட்டர் மாட்ட வந்ததுனால ஸ்பேனர் எல்லாம் வீட்டிலே கிடக்கு. அதனால் ஒரு ஸ்பேனர் வச்சு டைட் வச்சேன். இதுலேயும் வந்து கப்ளான் டேப் போட்டு சுற்றிங்க நல்லா. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கப்ளான் டைப் போட்டு சுற்றிட்டேன். அது கூட வந்து ஒரு எல்போ மேலே, இது வந்து டேங்க்கு நான் ஏற்றலை, டேங்க் ஏற்றுற மெத்தட் அடுத்தது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் வந்து வெளியில் அப்படியே தண்ணி பைப் விட்டு விட்றது தான். ஒரு எல்போ ஏற்றிட்டேன், எல்போ கூட ஒரு ஹச் நிப்பல், அதாவது சின்ன நிப்பல், ரெண்டு பக்கம் மரம் உள்ளது நிப்பல், ஹச் நிப்பல் ஒன்று. அது எதுக்கு ஏற்றினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் வரும். ஹச் நிப்பல் வந்து ரெண்டு, அதுக்கு ரெண்டு பக்கமும் கப்ளான் டைப் அடிச்சுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வந்து டைட்டாக அடிச்சிங்க. கப்ளான் டைப் வந்து உருவக்கூடாது, போகக்கூடாது. சரிங்களா, போட்டு இதிலையும் டைட் வச்சுங்க. அடுத்து வந்து பாருங்கள் செக் வால்வு. இது எதுக்கு செக் வால்வு வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மேலே யாராவது நம்ம வெளியில் வந்து மோட்டர் போடுறாங்க, வெளியில் பைப் விட்டு தான் பிடிக்கணும், நம்ம டேங்க் ஏற்றலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக செக் வால்வு போட்டு போடுங்க. எதுக்கு செக் வால்வு போடுறோம் அப்படின்னா, ஏன்னா ஓசில் சில பேர் மண்ணில் மோட்டர் தண்ணி நிறுத்தக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, மண்ணில் தூக்கி போட்டு நிறுத்துவாங்க. அப்போ திரும்ப உஞ்சக்குள்ளே என்ன பண்ணும், திரும்ப உள்ளே தண்ணி இழுக்கும். தண்ணி இழுக்கக்குள்ளே மண்ணோடு சேர்த்து இழுச்சுன்னா மோட்டரில் போயிட்டு பம்பில் போய் அடைச்சிக்கும். அதனால தான் செக் வால்வு போடக்குள்ளே நமக்கு திரும்ப ரிட்டன் தண்ணி இழுக்காது, அதனால் மோட்டருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. சரிங்களா, அதனால தான் செக் வால்வு போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா செக் வால்வு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்து ஒரு நிப்பல் போட்டு அந்த நிப்பலில் தான் பைப்பு இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பேனர் வச்சு இது பாருங்கள், இப்போ ரிஞ்சு வச்சு டைட் வைக்கிறனால ரிஞ்சு வச்சு டைட் வச்சிங்க. ஏன்னா இதெல்லாம் கை டைட் வச்சிங்க அப்படின்னா லீக்கேஜ் வரும். இதில் ரிஞ்சு வச்சு டைட் வச்சிங்க, நல்லா ரிஞ்சு வச்சு எந்த அளவுக்கு டைட் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல் டைட் வச்சிங்க. மேலேருந்து டைட் வைங்க, அப்படின்னா தான் வந்து ஃபுல் டைட்டாகும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டைட் வைக்க முடியுமோ டைட் வச்சிங்க. அதுக்குன்னு உடச்சி விடாதீங்க, டைட்டு மட்டும்தான் ஃபுல்லாக வைக்க சொன்னேன். சரிங்களா, ஏன்னா நானே இப்போ ஃபுல் டைட்டு தான் வச்சிட்ருக்கேன். இப்போ வச்சுட்டு பாருங்கள் அதையும் ரெடி பண்ணிட்டேன். அதை ரெடி பண்ணி இப்போ இருக்கிறதையும் ஃபுல்லாக இறக்கி விட்ருவோம். டேப் மட்டும் பைப்லேயே அடிச்சுட்டே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கயிறு கயிறு எல்லாமே சுகுராக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கயிறு இந்த இடத்த வச்சு மடிச்சுக்குவோம். இதுக்கு மேலே மோட்டர் போகாது, சும்மா கையிலேயே காலிலே வச்சு கூட மடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 7 இன்ச் பைப் மூடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பைப்பு. இது வந்து கீழே ஒரு பைப் இருக்குது பாருங்கள், அதோடைய மூடி தான். பட் இருந்தாலும் இது வந்து தொட்டி கட்டணுங்கிறதுனால நான் அப்படியே மேலேயே போட்டுக்கிட்டேன். இப்போக்கி மேலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கீழே எல்லாம் பைப்பு கட் பண்ணிட்டு ஒரேடியாக அப்புறம் இறக்கிவோம் அப்படிங்கிறது தான். இதில் எப்பயுமே வந்து ஒயருக்கு வந்து தனி கயிறு. சரிங்களா, ஒயருக்கு தனி கயிறு, அந்த பைப்புக்கும் இதுக்கும் தனி கயிறு வரணும். ஹோல்ஸ், சாரி ஹோல்ஸு, மேலே ஒயருக்கு தனி ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பைப்புக்கும் ஒயருக்கும் தனி ஹோல்ஸு. சரிங்களா, இது ரெண்டுக்கு மட்டும் தனித்தனியாக போட்டுங்க. கயிறுக்கு தனி ஹோல்ஸ் இருக்கும், பைப்புக்கு தனி ஹோல்ஸ் இருக்கும். போட்டு இது மேலே நெட்டு டைட் வச்சுங்க, ஏன்னா ஒரே இதில் விட்டுற வேண்டாம். அதில் விட்டிங்கனாலும் பிரச்சனை தான் வரும். ஏன்னா இறக்க போவா அது எதுக்கு நான் அந்த தனித்தனியாக வைக்கிறேன் வச்சுக்க, அந்த ஹோல்ஸுக்கும் அந்த இப்போ ஒயரும் தனியாக எடுத்துக்கிட்டேன். எதுக்குனா இப்போ இந்த கிளாம்பு போடக்குள்ளே அது இடிச்சுது, அதனால தான் நான் திரும்ப வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, நீங்கள் வந்து அந்த இதிலே கூட தனியாக எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயரையும் கயிறையும் ஒரு ஹோல்ஸில் விட்டுட்டேன், தனியாக பைப் மட்டும் தனியாக இருக்கும். ஏற்கனவே அந்த கிளாம்பு போடக்குள்ளே அது இடிக்க வந்துச்சுங்களா, சரி இப்போ ஒயர் கயிறு நசிக்கிடுமான்ட்டு நான் தனியாக எடுத்துட்டேன். நல்லா போட்டு இதுலேயும் டைட் வச்சுருங்க. நான் கட்டிங் பிளேடில் வச்சு பார்த்தா அப்புறம் திரும்ப ஸ்பேனர் எடுத்து ஃபேனர்லேயே வச்சுங்க. ஏன்னா இது ஃபேனரில் தான் வைக்கணும். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா வச்சுக்கலேன், இது ஒரு பேலன்ஸு தாங்கி பிடிச்சிட்ருக்கோம், ஏன்னா கீழே விடாது. இது எங்கே போடணும் அப்படின்னா, அந்த பைப்பு நம்ம ஓஸ் காலரை ஏற்றணும் பார்த்தீங்களா, அந்த ஓஸ் காலரில் வச்சு கீழே ஓஸ்லேயும் போடக்கூடாது, ஓஸுக்கு மேலேயும் போடக்கூடாது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த ஓஸ் காலர் ஏற்றணும், அதை ஹீட் பண்ணி ஏற்றணும் பார்த்தீங்களா, அதில் வைக்கணும். இப்போ விட்டுருங்க, கயிறு விட்டாலும் எது விட்டாலும் போகாது. இப்போ அப்படியே மோட்டர் ஸ்டெடியாக நிற்கி, நீங்கள் கயிறே விட்டாலும் போகாது. இப்போ இருக்கிற கயிறை வந்து நம்ம பைப்லேயே கூட சுற்றி வச்சுருவோம், ஏன்னா நறுக்கி இறுக்கி விடுவாங்க பைப்பு. அதுக்கு போல் சுகராக வாங்கிட்டு வந்துங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வாங்கிட்டு வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மீட்டர் தான் இருக்கும். அதையே மல்லு போட்டு அங்கேயே சுற்றி வச்சுட்டேன். அழகாக அந்த இடம் எந்த இடமும் சேஃப்டியாகவும் போயிடுச்சிங்களா, எந்த இடமும் வந்து அது கயிறு தொங்கலை எங்கலை எதுவுமே ஆகலை. இப்போ கரெக்டாக இருக்குது. ஒயர் இருக்கிறத பாருங்கள், இப்போ உள்ளே சாட்டர் பொட்டி ரெடி பண்ணுறோம். உள்ளே சாட்டர் பொட்டி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ செட் பண்ணல இன்னும், அது வந்து கனெக்ஷன் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ நெட்டை கழட்டிக்குவோம், சிங்கிள் பீஸ் சாட்டர் தான் நெட்டு கழட்டிக்கும். கனெக்ஷனுங்கிறது பெரிய விஷயமே இதில் கிடையாது, சரிங்களா. அதில் சிம்பிள் மெத்தடு, அதில் ஏற்கனவே அம்புக்குறி போட்டிருப்பாங்க. நம்ம உள்ளே எதுவும் ஒயரில் மாற்றி கொடுத்தாலும் இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5 எல்லாமே எழுதியிருப்பாங்க. 1, 2 வந்து 1 வந்து இது கொடுக்கணும், பேஸ் கொடுக்கணும். 2 வந்து நியூட்ரல் கொடுக்கணும். அடுத்தது RYP, அடுத்து நம்ம மோட்டருடைய கனெக்ஷனுடைய மோட்டர் ஒயரு. 6 வந்து ரெட்டு, இதில் வந்து ஒயில் வந்து எல்லோ, ப்ளூ பியில் வந்து ப்ளூ, RYP அப்படி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இதையும் கனெக்ஷன் கொடுத்துட்றேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் நியூட்ரல் நான் கொடுத்துட்றேன். பேஸ் நியூட்ரல்னால் பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், ரெண்டாவது வந்து நியூட்ரல் கொடுக்கணும். இதிலே இப்போ இதே மாதிரி RYP இதில் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள், நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் பாருங்கள். அதில் பாருங்கள், பேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்கேன், அடுத்து RYP கொடுத்துருக்கேன். அப்படி தான் கொடுக்கணும் நீங்களும். வேறு எதாவது மெத்தடில் கீழே பாருங்கள், சிம்பிள் குறி கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி நீங்கள் கொடுத்துங்க. பேஸ் நியூட்ரல் சிம்பிள் குறி கொடுத்துருக்காங்க. பார்த்துருக்கேன், இப்போ போட்டேன். இப்போ சாட்டர் ஆன் பண்ணுறேன், பிரேக்கர் ஆன் பண்ணோன்னே லைட் எரியுது பார்த்தீங்களா. எத்தனை ஆம்ஸ் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். 230 இருக்குது சப்ளை, சரிங்களா, கம்மியாகவும் இருக்குது. 230, ஆமாம், 230 இருக்குது, 235 இருக்குது. இப்போ ஆன் ஆஃப் இதுதான், இதில் தூக்கி விட்டு தான் நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 230 சப்ளை இருக்குது. இப்போ மோட்டரும் நம்ம ஆன் பண்ணுவோம். சப்ளை ஏற்கனவே பார்த்துட்டீங்க, உங்களுக்கு காமிச்சிட்டேன், 230 தான் இருக்குன்ட்டு. இப்போ மோட்டர் ஆன் பண்ணுவோம் பாருங்கள். மோட்டர் ஆன் பண்ணோன்னே 10 ஆம்ஸ், 11 ஆம்ஸே வேலை செய்யுது. அதாவது சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால, இல்லைனா 9 ஆம்ஸ் தான் வேலை செய்யும். சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால வேலை செய்யும். தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷராகவே வருது, தண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ப்ரெஷராகவே வருது. இது ஏற்றுனா நீங்கள் 2வது மாடிக்கே ஏற்றிக்கலாம், சரிங்களா. இந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப மோட்டர் ஓடுது, கொய்ச்சலாக வந்துட்டுருக்கு உள்ளே. அதாவது நம்ம மோட்டர் இறக்குனது புதுசாக போர் இறக்குனதில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் ப்ரெஷர் வருது பட் கொய்ச்சலாக வருது. இதையே நான் 2 நாள் கழித்து திரும்ப எடுத்து விட்டேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது. இப்போ அது வரைக்கும் கொய்ச்சலாக தான் வருது, பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். 2 நாள் கழித்து திரும்ப வருது பாருங்கள் தண்ணி. 2 நாளில் எவ்வளோ வித்தியாசம் காட்டுது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தான் வருது உங்களுக்கு தண்ணி. அப்புறம் வந்து ஒரு 2 நாளைக்கு மட்டும் இப்படி தண்ணி எடுத்து விடுங்க, காலையிலையும் சாயங்காலமும் எடுத்து விடுங்க. இது சும்மா உங்களுக்கோசரம் சாம்பிளுக்கு நான் தூக்கி காட்டுறேன், சரிங்களா. ஒரு 2 நாளைக்கு மட்டும் தண்ணி வந்து வெளியில் எடுத்து விட்ருங்க, ஏன்னா டேங்க்கோ இல்லை குடிக்கோ யூஸ் பண்ண முடியாது. அதனால் 2 நாளைக்கு மட்டும் வெளியே எடுத்து விட்ருங்க. 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டின மாரி ஃபியூராக தண்ணி வந்துடும். ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிவாக இருக்கும், அந்த கொய்ச்சல் தான் வரும், மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன், நன்றி, வணக்கம்.